ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ட்ராவலரு டிஎஸ் ஸ்குவாட். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, அணைக்கட்டி தான் போயிட்டுருக்கோம். அங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் பிளேஸ் உண்மையிலே. அணைக்கட்டி வந்து உண்மையிலேயே வந்து வேற லெவலுங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அணைக்கட்டி பிளேஸ் வழியாக வந்து கேரளா போகிறாங்கன்னு சொன்னாங்க. ஓகேங்களா, அவங்க கேரளா போவேன்னா கேரளாவோட பார்டர் வரைக்கும் போயிட்டு வரலாம். ஓகேங்களா, அந்த பிளேஸை மட்டும் கொஞ்சம் அப்படி ரிவீல் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்களேன். அந்த மாதிரி இடத்துக்கு மேலே உச்சிக்கு நம்ம போகணும்னு நினச்சிருக்கோமா? கண்டிப்பாக நான் நினச்சிருக்கேன், ஒரு இடத்துக்கு போயிருக்கேன். ஓகேங்களா, கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு வரும். ஏன்னா அந்த வீடியோ கையில் என்கிட்ட இல்லை, என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்குது. ஸோ அதை வந்ததையும் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்க அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா வந்து அது வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். தனிமையான ஒரு லைஃப், எந்த பொல்யூஷன் இல்லாமல், எந்த சவுண்டும் இல்லாமல். அப்போ நான் போகும்போது மொபைல் ஃபோனாக எடுத்துகிட்டு போகல, ஒரே கேமரா மட்டும்தான் எடுத்துகிட்டு போனேன். உண்மையிலே வந்து அந்த பிளேஸ்க்கெல்லாம் நீங்கள் தனியாக போயிட்டு வரணும். ஆனால் கண்டிப்பாக அங்கே டவர் கிடைக்கவே கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா, ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா, நான் சஜஸ்ட் பண்ணுற இடம் மேகமலை. உண்மையிலேயே அந்த இடம்லாம் வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதுவும் ஆணைக்கட்டி எப்படி இருக்குன்னு தெரில, தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பிளேஸ்க்கு நீங்கள் கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பிளேஸ் கண்டிப்பாக வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு என்னான்ட்டு. நான் போனதுனால உண்மையிலேயே வந்து நான் போகிற இடத்துல வழியெல்லாம் இங்கிட்டும் அங்கிட்டும் ஃபுல்லாகவே வந்து செங்கல் சோலை தான் ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து செங்கல் சோலை ஃபுல்லாக ஃபேமஸாக இருந்திருக்க மாட்டேங்க. அணைக்கட்டி அதிக இடத்துல செங்கல் சோலை தான் இருக்குது. ஆனால் வந்து என்ன, ரன் பண்ணாமல் எல்லாம் அப்படியே சில பேர் ரன் பண்ணுறாங்க, சில பேர் அப்படியே சும்மாவே கிடக்கு. என்ன விஷயம் என்ன சரியாக தெரில, அப்படியே ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா இல்லையா, அந்த மேலே மேலே எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரே ஃபுல்லாக ஒரு மாதிரி ட்ரக்கிங் போய் பாருங்கள். ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்காக, ஒரே ஒரு நாள் மட்டும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ட்ரக்கிங் போய் பாருங்கள். அது உண்மையிலே வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், வேற லெவல் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அப்படியே அங்கே அங்கே எங்கே ஒரு செங்கல் சோலை வந்துருச்சு. ஸோ செங்கல் சோலை வந்து அதிகமாக இருக்குது. எஸ்ஆர் ஜங்கலி ரெசார்ட் இது எங்கேயே கேட்ட மாதிரி இருக்குல்ல, அங்கே நிறைய இடத்துல நான் அங்கிட்டு போகிற ஃபுல்லாகவே பார்க்குற இடம் எல்லாமே ஃபுல்லாக இதான் இருக்குது. இது எங்கே பார்த்தோம் அப்படின்னா, அந்த நம்ம எருமசாமி விஜய் தானே இருக்கார்ல, அவர் ஒரு இதில் ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருந்தார். அது என்னன்னா எரும ஜங்கல் ரெசார்ட்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிமு, மெயில் நல்லா இருந்துச்சு. அவர் ஹோட்டலில் ஒர்க் பண்ணுற மாதிரியும், ஸோ அந்த ரெசார்ட் இங்கே தான் இருக்க மாட்டோம். நம்ம போய் பார்க்கலாம் பார்த்தோம்னா சரியாக டைம் கிடைக்கல, போக முடியல. மறக்காம நீங்கள் வந்தீங்கன்னா போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து என்னென்னா அந்த யானைகள் அதிகமாக வரும் அப்படின்னு சொன்னாங்க. எப்பயாவது வரும், சில டைம் வரும் யானைகள் வரும், அதே அனிமல்ஸ் எதாவது வந்துருப்போம். அதனால் மோஸ்ட்லி இங்கே லேண்டு வாங்குறவங்க எல்லாமே சுற்றிலையும் நம்ம கை வச்சா ஒன்றாகிற மாதிரி அந்த ஒரு வோல்டேஜ் யானைகள் வந்து லைட்டாக பயமுறுத்துகிற மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லையா, ஃபுல்லாகவே வேலி தான், கம்பி வேலி மாதிரி போட்டு கரண்டு கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்க. அது ஏன் கொடுத்துருக்காங்க நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், அவர் என்ன சொன்னார், ஏதாவது அனிமல்ஸ் வந்துச்சு லைட்டாக பட்டாலே கரண்ட் ஷாக் அடிக்குது அப்படின்னு உடனே போயிடும். அவங்க ஜங்கல் ரெசார்ட் ஃபுல்லாகவே அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க. அது இல்லாமல் அணைக்கட்டிக்கு போகிற ரோடு லைட்டாக கொஞ்சம் ஒரு 5 அடி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. புதிய தெரிசையில் தெரியுதா, ஜல்லிக்கூடி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். ஏன் உங்களுக்கு அதை திரும்பி திரும்பி ரிவீல் பண்ணுறேன்னா, அணைக்கட்டி பிளேஸ் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு எந்த ஒரு பொல்யூஷன் இல்லாமல் ஒரு மாதிரி ரிஃப்ளெக்ஷனான ஏரியா நீங்கள் இருக்குன்னா கண்டிப்பாக அங்கே போய் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாது. தொடர்ந்து வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா, ரெண்டாவது வந்து என்னென்னா, அணைக்கட்டி போகிறது வந்து எப்படி நான் ரிவியூ பண்ணுறது உங்களுக்கு. அணைக்கட்டியில் வந்து உண்மையிலே வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ரெண்டாவது வந்து என்னென்னா, சில ஒரு அமைதியான பிளேசஸ் வந்து உண்மையிலேயே கொடுக்கலாம். கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ஒரு இப்போ ஃபுல்லாக மாறிடுச்சுங்க, அதிகமான ஃபேக்ட்ரிஸு அதிகமான இதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே வந்து பொல்யூஷன் நிறையா மாறிட்டுருக்கு. ஸோ வந்து அதுக்கு நிறைய பிளேஸ் மாறி மாறி கொடுத்துடலாம். ஆனால் பட் அணைக்கட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலேயே அது உங்களுக்கு ஒர்த்தபுளாக இருக்கும். ரெண்டாவது வந்து என்னென்னா, ஒரு பீஸ்ஃபுல்லாக வந்து ஒரு நிம்மதியாக ஒரே ஒன் டே மட்டும் எனக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது என்னென்னா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, செக் போஸ்ட் மாதிரி இருக்கான, செக் போஸ்ட் கிடையாது. நம்ம அணைக்கட்டி உள்ளே போகிறோன்னு இன்ட்ரெஸ்ட்காக வச்சுருக்காங்க. ஓகேங்களா, அணைக்கட்டி உள்ளே போகிறவங்க செக் பண்ணுறது உள்ளே போகிறோம். அது உள்ளே 2-3 செக் போஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரே ஒரு செக் போஸ்ட்டு, இதை முடிச்சுனாலே நம்ம உள்ளே போய் பார்ப்போம். எங்கே திரும்பினாலும் எஸ்ஆர் ஜங்கலி ரெசார்ட், எஸ்ஆர் ஜங்கலி ரெசார்ட், எஸ்ஆர் ஜங்கலி ரெசார்ட். உண்மையிலேயே அந்த ரெசார்ட் எப்படி தான் இருக்குது நானும் ட்ரை பண்ணணும் பார்க்குறேன், ஆனால் பட் எனக்கு டைம் கிடைக்கல. ரெண்டாவது வந்து நமக்கு சூழ்நிலை நமக்கு அமைய மாட்டேங்குது. தொடர்ந்து ஸ்கிப் பண்ணால் வீடியோ பாங்க. இன்னும் நமக்கு இருந்தால் கொஞ்சம் தூரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா, நம்ம வந்து அணைக்கட்டி ரீச் ஆக போகிறோம். ரெண்டாவது வந்து என்னென்னா, இந்த 2வது கோவில் பார்க்காதீங்க, வழிப்பிள்ளையார் கோவில். நிறைய பேர் இங்கே வரவங்க வந்து தேங்காய் உடச்சிட்டு போகிறாங்க, வண்டியை தேய்ச்சி வச்சுட்டு. ஸோ நம்ம தொடர்ந்து அணைக்கட்டி போகிற ரூட்டில் என்னென்ன இருக்குது, என்னென்ன நடந்துகிட்ருக்கு, ஸோ அதையும் பார்ப்போம். முன்னே மேக்ஸிமம் வந்து இதில் கேரளா போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க, அந்த வழி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அணைக்கட்டி பிளேஸ் வேறு லெவல். மேலே வந்து நிறைய ஃபால்ஸ் இருக்குது, ஒரு 6 மச்சினதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் பெருசாக இருக்குன்னு கேட்டால் தெரில, நம்ம போனால் தெரியும். வந்தால் இப்போ நம்ம அணைக்கட்டி உள்ளே என்ட்ராக போகிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ட்ராவுக்கு முன்னாடியே ஒரு செக் போஸ்ட் ஒன்று வந்துச்சு. ஸோ செக் போஸ்ட் வந்து அணைக்கட்டியில் அணைக்கட்டி போஸ்ட்டாக வந்துச்சு எனக்கு பார்க்குறேன். ஆமாம் 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 ஓகேங்களா, அணைக்கட்டியோட அந்த இது தான்
அணைக்கடி அணைக்கடி என்ட்ரன்ஸ் தான். ஸோ நம்ம வந்து அண்ணன் பாடிட்டாரு சேருங்க கண்டினியூ பண்ணுற வீடியோவை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாரு. என்னென்னா அண்ணன் பாட சொல்லி எங்கே போகிறீங்க என்னன்னு கேட்டார். இந்த மாதிரி நான் ஃபால்ஸுக்கு பார்க்க போகிறேன்னா வேறு எதுவும் இல்லைனா வேறு எதுவும் இல்லைன்னா சொன்னேன். சரி ஓகே தம்பி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னாரு. சரி ஓகேண்ணா நானும் பத்திரமா சொல்லிட்டு ஒரு பாய் சொல்லிட்டு அப்படியே போயிட்டு தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் போயிட்டுருக்கேங்க அணைக்கட்டியில். ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அங்கே பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள் மலை. அந்த மலைக்கெலாம் போக வேணாம் நம்ம, நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி மலைக்கு நம்ம கண்டிப்பாக போகணும். அச்சோ இப்போ போமா 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 வண்டி ஸ்லோ பண்ணி பொறுமையாக போகணும் நம்ம. நீ ஃபஸ்ட்டு போ, ஏன்னா நம்ம மாடு வந்துருச்சு நம்ம ஒன்றும் வேகமாக வரலல்ல, கொஞ்சம் ஸ்பீடாக தான் வந்தோம். கொஞ்சம்னா எப்படி ஒரு 50-60 ஸ்பீடில் தான் வந்தோம். அதனால் நம்ம ஒன்று ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். மற்றபடி வேகமாக வந்திருந்தோம்னா ஸோ என்ன ஆயிரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து இப்போ அணைக்கட்டி ஊரில் தான் போயிட்டுருக்கோம். உண்மையிலே வேறு லெவலுங்க ஊர், ஊர் மக்களும் வேறு லெவல். அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க, நம்ம வேலையை பார்ப்போமே சரிங்களா. இது என்ன இந்த ஃபங்க்ஷன், ஓ நடா இது ஃபஸ்ட்டு மாடனா இப்போ நாய் பரவாயில்ல யார் வேணால் வரட்டும், நமக்கு பிரச்சனை இல்லை, ஆளே வந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம பொறுமையாக தானே போக போகிறோம். ஸோ அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ என்னங்க இது கொடியெலாம் கட்டி ஒரு மாதிரி இதான் அணைக்கரையோட பஸ் ஸ்டாண்ட் நினைக்கிறேன். அணைக்கரை பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். ஆமாம் ஆமாம் அணைக்கரை பஸ் ஸ்டாண்ட் கன்ஃபார்ம் தான். ஸோ இது ஆட்டோ ஸ்டாண்ட் இங்கே இருக்குது, அணைக்கரை பஸ் ஸ்டாண்டு தான். ஓ இது அணைக்கரைக்கு இதுக்கப்புறம் போனால் கேரளா பார்டரா, அங்கே பாருங்கள் தமிழ்நாட்டு எல்லையை முடின்னு போர் போட்டுருச்சு. இதுக்கப்புறம் அந்த பாலத்து யாரும் தெரில ஓகேங்களா. இது வந்து தமிழ்நாட்டு எல்லைன்னு முடின்னு போட்டிருக்கு, அது வந்து என்னென்னா கேரளாவின் எல்லை ஆரம்பம்னு போட்டிருக்கு. ஸோ அப்படி போது இந்த பாலம் யாருக்கு சொந்தம், இல்லை இல்லை நமக்கு தான் சொந்தம் ஓகேங்களா. ஏன்னா இது கேரளா போகிறேன், சும்மா கொஞ்சம் நேரம் போயிட்டு வராங்க, கேரளா எப்படி பார்த்துட்டு வராங்க. இதுதான் கேரளாவோட பஸ்ஸு. கேரளா பஸ்ஸு ஃபுல்லாகவே ஒயிட் அண்ட் ஒயிட்டை மாற்றிடுறாங்க. இதுக்கேலாம் கேரளாவோட ஆட்டோ கேரளா ஃபுல்லாக வந்தாலே ஜீப்பு தாங்க, ஜீப்பு ஃபுல்லாக வச்சுட்டாங்க ஓகேங்களா. ஜீப்பு தான் ஃபுல்லாகவே இருக்குது, ஏன்னா கேரளாவில் ஜீப்பு தானே நமக்கு இந்த மாதிரி தான் ஜீப்பு வச்சு யோசிக்கிறாங்க. ஆனால் கேரளாவில் ஜீப் இல்லைன்னா தான் யோசிக்கணும், நம்ம ஏரியாவில் மொத்த காரில் வச்சுருப்பாங்க ஜீப் வச்சுக்க மாட்டாங்க. அங்கே பாருங்கள் லாட்ரி ஷீட் அதிகமாக வச்சுட்டு வரேன், நம்ம ஒன்று வாங்க தான் பார்க்குறேன். ஆனால் இதில் இன்ட்ரெஸ்ட் எனக்கு சரியா இல்லை. கொஞ்சம் தூரம் கேரளா உள்ள போய் பார்ப்போம், ஒரு சும்மா ஒரு 200-300 மீட்டர் போய் பார்ப்போமே. அங்கே பாருங்களேன் ஆட்டோ அண்ணன் வச்சுட்டு கிளம்பிட்டு கரெக்டுக்கு ஆட்டோ அண்ணன் பேரம் பேசிட்டு வேற என்ன. ஸோ நம்ம தொடர்ந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. நம்ம கேரளா உள்ள கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம் கேரளா மக்கள் எப்படி இருக்காங்க என்ன பண்ணுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இல்லை எவ்வளோ கேப் போச்சு ரோட்டுக்கு மட்டும், இதே நம்ம ஆளுங்க நேராக வேறு மாதிரி பண்ணியிருந்துருப்பாங்க இந்த இடத்த ஃபுல்லாகவே. ஆனால் பட் இது கேரளா, ஐயோ இதே கேரளாவோட பஸ் ஸ்டாண்டோ, பஸ் ஸ்டாண்டு இங்கே தான் இன்றைக்கி பஸ்ஸு நிற்கிது. இல்லை அங்கே பஸ் இருந்துச்சு அப்போ அது என்னது, ஒருவேளை அது பஸ் ஸ்டாண்டாக இருக்கும், இது வந்து தூங்குறாங்க டிரைவர்ஸ் தூங்குறாங்களோ தெரில இருக்கலாம் ஓகேங்களா. இப்போ நம்ம கேரளாவில் போயிட்டுருக்கோம், டேய் உண்மையை சொல்லு இருங்க சொல்லிடுறேன். பக்கத்தில் ஒரு காலேஜ் இருக்கான், ஸ்கூல் இருக்கான், ஸ்லைட்டாக பார்த்துட்டு வந்துலாம் போனேன் அங்கே பார்த்தீங்களா. ஸோ ஓகே நம்ம பார்க்க மாட்டோம்லாம் ஓகேங்களா, அப்படியே கிளம்பிட்டேன் அந்த நினச்சிக்காதீங்க. இல்லைங்க இந்த மாதிரி 2-3 கார்டன்ஸ் இருக்குனாங்க, ஸோ இதையும் பார்த்துட்டு வந்துடலாம். இதான் வேறு எதுவும் வேறு தப்பாக நினச்சிக்காதீங்க, இதான் உண்மை. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இதெல்லாம் ஃபுல்லாக வாழை மரம், கேரளா விவசாயம்லாம் ஃபுல்லாக பண்ணுறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னென்னா ரொம்ப தூரம் போகிற நினைக்கிறேன் தப்பு தான், ஸோ நம்ம திரும்பி கிளம்பிலாம் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நீங்கள் தப்பாக நினச்சிக்கூடாது. ரெண்டாவது வந்து என்னென்னா என்னென்னா இவன் கேரளா உள்ளே போயிட்டுருக்கான் விசாமல் அங்கே ரிவீல் பண்ண போகிறான் நினச்சிக்காதீங்க. நான் கேரளா உள்ளே பண்ண மாட்டேன், கேரளா உள்ள பண்ணவே கொஞ்சம் டைம் ஆகும் எனக்கு சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ஏன் அந்த சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா தமிழ்நாட்டு ஃபுல்லாக நம்ம ஓவரால் ட்ரிப் பிளான் பண்ணி கிளம்பி இப்போ நம்ம வந்து அணைக்கட்டியில் இருக்கோம் ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன நெக்ஸ்ட் ப்ளேஸ் போக போகிறோம். ஸோ ஓகேங்களா தொடர்ந்து வீடியோஸ் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதுதான் அந்த ஆறு ஓகேங்களா, இந்த ஆறுக்கு தான் இவ்வளோ போராட்டமே ஓகேங்களா. இதில் போய் குளிக்க சொன்னாங்க, சரி ரைட்டுங்க நாங்கள் கிளம்புறோங்க அப்படின்ட்டு. இதான் ஃபால்ஸாம், இதான் ஆறாம் ஓகேங்களா. நான் ஃபுல்லாக காமிக்கிறது ஒன்று எனக்கு திரும்பி பாருங்கள் நீங்களும். அது ஒன்று இருந்துட்டு வேண்டாம் வேண்டான்ட்டு அப்படியே திரும்பி கிளம்பிட்டோம் சரிங்களா. நம்ம திரும்பி கிளம்பிட்டு சந்தை ஃபுல்லாக போட்டிருந்தாங்க நம்ம அந்த கேரளாவில், சந்தை ஃபுல்லாக இருந்துச்சு. பஸ்ஸுலாம் ஏன்னாந்தாலும் ஃபுல்லாக ஒயிட்டாகவே இருந்துச்சு, ஆட்டோ ஃபுல்லாக பிளாக்கு, பஸ்ஸு ஃபுல்லாக ஒயிட்டு. சொந்தமாக தாங்க ஓகேங்க, நம்ம ஏரியாவில் இந்த மாதிரி கொண்டு வந்துருந்தோங்க. இருந்தாலும் எப்படி சொல்கிறது, எல்லா பஸ்ஸும் ஒரே மாதிரி இருந்தால் கம்ஃபர்டபுள் தானே சரிங்களா. இந்த ஆறில் தான் குளிக்கணும், இதுதான் ஆறு, இதுதான் ஃபால்ஸ் மேலே இருக்குது அப்படின்னாங்க. இதில் எப்படிங்க குளிக்க முடியும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தண்ணி ரொம்ப கொஞ்சமாக போயிட்டு இருக்குங்க, இதெல்லாம் குளிக்கவே முடியாதுங்க. ஆனால் உண்மையிலேயே தண்ணி அதிகமாக வந்தோன்னா அந்த இடம் வேறு லெவலில் இருக்கும். ரெண்டாவது ரெண்டு மாதிரி தென்னை மரம்லாம் வந்துட்டு உண்மையிலேயே ஆம்பியன்ஸ் மாதிரி ஒரு மாதிரி இதெல்லாம் வேறு லெவலுங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த கேரளா விட்டு போகக்கூடிய நேரம் வந்துருச்சு. ஏன்னா நம்ம கேரளாவில் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் உள்ள 3 கிலோமீட்டர் உள்ள வந்துட்டோம். நான் உங்கள்கிட்ட கேட்டது தப்பாக பண்ணிட்டேன், தமிழ்நாட்டில் விட்டு நான் கேரளா போன தப்பு தான், என்னை மன்னிச்சுக்கோங்க சரிங்களா. சாரி சார், வாங்க நம்ம தொடர்ந்து வீடு தமிழ்நாட்டில் ரிவ்யூ பண்ண போகிறோம்.
தமிழ்நாட்டில் நெக்ஸ்ட் எங்கே போகலாம், நம்ம அணைக்கட்டிலேருந்து பக்கத்தில் வந்து இது இருக்குது, நேற்று இது மருதமலை இருக்குது. ஸோ மருதமலை போயிட்டு நம்ம நெக்ஸ்ட் அப்படியே நம்ம ஈசா போகலாம். ஈசா உண்மையிலே எனக்கு ஒரு டைம் போயிருக்கேன், நல்ல டைம் போகணும் ஆசையாக இருக்குது. எதுக்கு போகணும் நான் திரும்பி சொல்கிறேன், ஈசாவில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, கண்டிப்பாக நீங்களும் அதை பண்ணணும். தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். ஸோ திரும்பி நம்ம செக் போஸ்ட்டில் மாட்டிட்டோங்க சரிங்களா. திரும்பி அந்த அண்ணன் வந்தார், என்ன பார்த்தீங்களாங்கிட்டாரு, ஏன்னா போனால் நீங்கள் ஏன்னா குடும்பப்படுத்துறீங்க, அந்த பிளேஸில் ஒன்றுமே இல்லைண்ணா, நான் சொல்லியிருப்பேன் தம்பி நீங்கள் போகிறீங்க, அதனால தான் நான் வந்து ஒன்றும் சொல்ல முடில அப்படின்னாரு. சரி நான் நீங்கள் சொல்லி தான் போயிருக்க மாட்டேன்னு. அப்புறம் நம்ம சேனல் நேம் என்னன்னு கேட்டார். அவர் ஃபோனில் அவரே சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தார். கண்டிப்பாக நானும் ஷேர் பண்ணுறேன் தம்பி, சப்போர்ட் பண்ண சொன்னார். எனக்கு ஒரு மாதிரி செம்ம ஹாப்பி ஆகிட்டேங்க நான். உண்மையிலே வந்து அவராக சேனல் என்ன பேர் தம்பின்னு கேட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இங்கே பாருங்கள் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு காமிச்சாருங்க, லைக் பண்ணியிருக்கேன் தம்பி, நானும் ஷேர் பண்ணுறேன் தம்பி அப்படின்னா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷத்தை உச்சக்கட்டம் போயிட்டாங்க. நம்ம ட்ராவல் பண்ணுறதுலேயே எனக்கு இதுதான் எனக்கு கிடச்ச சந்தோஷம், மிகப்பெரிய சந்தோஷம் சரிங்களா. தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம அண்ணன் வந்துட்டு என்ன தம்பி போகிறீங்க, எங்கே போகிறீங்க அப்படிலாம் கேட்பார் நினச்சி, ஆனால் கேட்கல. அண்ணன் சார் மட்டும் தான் கேட்டார். சார் கேட்டதை பார்த்துட்டு அவர் அண்ணன் வந்தார், இங்கே பாரு லைக் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணி காமிக்க வந்தார். சரிங்களா, தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம ட்ராவல் பண்ணுறது உங்களுக்காக மட்டும்தான் சரிங்களா. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, மறக்காமல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திக்கோங்க ஓகேங்களா. தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே பாய் டிஎஸ். நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ் ஆன மருதமலைக்கு தான் போக போகிறோம். நம்ம முருகனை பார்க்க போகிறோம், என் அப்பன் முருகனை பார்க்க போகிறோம் சரிங்களா. முருகனை பார்த்துட்டு வண்டிக்கு ஒரு பூஜையை போட்டு தொடர்ந்து நம்ம ரைடு கண்டினியூ பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணால் வீடியோ பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய் டிஎஸ் ஸ்குவாட். See you.